ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கேட்டகிரியில், டைப்பிஸ்ட் கேட்டகிரியில், ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகிரிலன்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி தமிழ்நாடு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதோட சேலரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி வந்து வேரி ஆகும். மினிமம் வந்து 25,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது இல்லாமல் வந்து அலவன்ஸுமே வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து மொபைல் லேப்டாப் இருந்தால் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 ஏப்ரல் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஸோ மோஸ்ட்லி வந்து 30 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குமே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள், மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மார்ச் 26 வரைக்கும் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகிரிக்கு வந்து 78 போஸ்டிங், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் கேட்டகிரிக்கு 70 போஸ்டிங், அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து 38 போஸ்டிங், டைப்பிஸ்ட் கேட்டகிரிக்கு வந்து 56 போஸ்டிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங் ஏற்ற மாதிரி வந்து சேலரியும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிடிஎஃப் விடும்போது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அது வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து 23 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதாச்சும் ஏப்ரல் 23 வரைக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ அப்ளை பண்ணுறதுனால வந்து ஹேங்கிங்கில் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக வந்து ரெஸ்பான்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து நைட் டைமாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி அவங்களாம் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். இவங்கள தவிர்த்து மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவில் அண்ட் கெமிக்கல், ஸோ அது ரிலேட்டடாக என்விரான்மெண்டல், ஸோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் பிஜி வந்து முடிச்சிருந்தாலுமே வந்து எலிஜிபிள் தான். தென் அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? தென் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தாலுமே போதும், ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா ஓகே. ப்ளஸ் அதோட வந்து கோர்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து 6 மந்த்துக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த கேட்டகரி வந்து டைப்பிஸ்ட், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும், அண்ட் டைப்பிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாச்சும் 3 ஹவர்ஸ்க்கு, 2 ஹவர்ஸ்க்கு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸோட டீட்டெயிலும் வந்து 1 பை 1 வந்து சொல்லியிருக்காங்க. அதாச்சு ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வந்து சிலபஸ் டீட்டெயிலும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்களோ அதை வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நடக்கும், ஓகேங்களா? ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசிஎஸ் அவங்களுக்குலாம் வந்து 500 சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 250 ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா www.tnpcp.gov.in, ஸோ அதில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரொசீஜர் டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மஸ்ட்டாக வந்து இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.